இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு த பாடி ஆஃப் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனுடைய சரீரம். பொதுவாக எல்லா சரீரத்துக்கும் கிறிஸ்தவனுடைய சரீரத்துக்கும் வித்தியாசம் உண்டா, வேறுபாடு உண்டா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைக்கு அநேக இடங்களிலே சரீரத்தை குறித்து, குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவருடைய சரீரத்தை குறித்து, கிறிஸ்தவர்களுடைய சரீரத்தை குறித்து ஒரு சரியான வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:12, Acts 19:12. ஸோ தட் ஃப்ரம் ஹிஸ் பாடி ப்ராட் இன் டு த சிக் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ் ஆர் ஏப்ரன்ஸ் அண்ட் த டிசீசஸ் டிபார்ட்டட் ஃப்ரம் தெம் அண்ட் தி ஈவில் ஸ்பிரிட்ஸ் வெண்ட் அவுட் ஆஃப் தெம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. Here we read about the body of a person. இங்கே ஒரு மனுஷனுடைய சரீரத்தை குறித்து வாசிக்கிறோம். So that from his body were brought unto the sick handkerchiefs or aprons. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட்டார்கள். And the diseases departed from them. வியாதி அவர்களை விட்டு போய்விட்டது. And the evil spirits went out of them. அசுத்த ஆவிகளும் அவர்களுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு போய்விட்டது. அப்போ அந்த மனுஷனுடைய சரீரத்திலிருந்த வஸ்திரத்துக்கு, ஒரு அப்போஸ்தலனுடைய, ஒரு ஊழியனுடைய சரீரத்தை மேலிருந்த வஸ்திரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அவனுடைய ஆவியிலே மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்மாவிலே மாத்திரமல்ல, அவனுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இங்கே வாசிக்கிறோம் யோவான் 7 அதிகாரத்திலே, John 7, இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய வயிற்றிலிருந்து, அவுட் ஆஃப் இஸ் பெல்லி ஷல் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். அவனுடைய வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவனுடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். 1 Corinthians 6:19 நாம் வாசிக்கிறோம், வாட் நோ யூ நாட் தட் யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் விச் இஸ் இன் யூ which you have of God and you are not your own. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்திலே வாசம் பண்ணுகிறாரே. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அல்ல. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். 1 Corinthians 6 நாம் வாசிக்கிறோம், மீட்ஸ் ஃபார் த பெல்லி அண்ட் த பெல்லி ஃபார் மீட்ஸ் பட் காட் ஷால் டிஸ்ட்ராய் போத் இட் அண்ட் தெம். நவ் த பாடி இஸ் நாட் ஃபார் ஃபார்னிகேஷன் பட் ஃபார் த லார்ட். த பாடி இஸ் ஃபார் த லார்ட் அண்ட் த லார்ட் இஸ் ஃபார் த பாடி. தமிழில் வாசிங்க. 1 Corinthians 6:13, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். த பாடி ஆஃப் அ பிலீவர் தட் பிலாங்ஸ் டு த லார்ட். ஒரு விசுவாசுடைய சரீரம் கர்த்தருக்குரியது, அது நமக்குரியதல்ல, அது பாவத்துக்குரியதல்ல, அது வேசித்தனத்துக்குரியதல்ல. ஒரு விசுவாசுடைய சரீரம் அது தேவனுக்குரியது. அப்போ நம்முடைய சரீரம் விசேஷத்தமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை குறித்தே இங்கே வாசிக்கிறோம். 1 Thessalonians 5:23 நமக்கு ஆவி ஆத்மா சரீரம், ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி என்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் வரும்போது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை குறித்து ஒரு வெளிச்சம் எடுக்க வேண்டும். We must get a revelation, a light about our body.
இன்றைக்கு அநேக வேலைகளிலே நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறது. அப்படி சரீரத்தை குறித்து கவலைப்பட்டாலும் சரீர ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படுகிறோம். சரீர ஆரோக்கியம் தேவையானது. ஆனால் நம்முடைய சரீரம் ஒரு விசேஷித்த ஒன்று என்பதை குறித்து ஒரு ஆழமான ஒரு ரெவலேஷன் நமக்கு வேண்டும். பிலிப்பியர் 3:21 இப்படியாக வாசியுங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். He will transform our vile body fashioned unto a glorious body like unto his own body. நம்முடைய சரீரம் மறுரூபமாகிற சரீரம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய சரீரம் மறுரூபமாகுமா என்றால் ஆகாது. நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த சரீரத்தை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 Corinthians 5:1-4 வாசிப்போம். ஏனால் 2 Corinthians 5:4 நம்முடைய சரீரம் ஒரு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரத்துக்குள்ளே தான் நாம் வாசம் பண்ணுகிறோம். இந்த சரீரத்துக்குள்ளே தான் நாம் வாசம் பண்ணுகிறோம். இது ஒரு கூடாரம். இந்த சரீரம் நம்மை மூடி இருக்கிறது. அதை வாசியுங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். நம்முடைய சரீரத்துக்கு பெயர் பூமிக்குரிய கூடாரமாகிய வீடு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு ஒரு நாளிலே அழிந்து போகும். அப்படி நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. இன்னொரு சரீரம் நமக்கு பரலோகத்திலே இருக்கிறது. வேதத்திலே 2-3 இடங்களிலே வாசிக்கிறோம். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இந்த சரீரம் பூமிக்குரிய கூடாரம். இந்த சரீரம் அழிந்து போனாலும், இந்த கூடாரம் அழிந்து போனாலும், கைவேலை அல்லாத இன்னொரு வீடு, நித்திய வீடு, அது ஆவிக்குரிய சரீரத்தை குறிக்கிறது. இன்னொரு வீடு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். வாசியுங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கூடாரத்திலிருந்து நாம் தவிக்கிறோம். சகல சிருஷ்டிகளும் தவிக்கின்றன. எதற்கு? பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வாஞ்சையாயிருக்கிறோம். அப்படியானால் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை தரித்து கொள்ள வாஞ்சையாயிருக்கிறோம். எல்லாருக்கும் வாஞ்சி இருக்கோ இல்லையே? பவுலுக்கு இருந்தது. அந்த நாட்களிலே கொரிந்து சபைக்கு இருந்தது. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுக்கு இருக்குது. இந்த கூடாரத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு அநேகருக்கு இந்த சரீரத்தை விட்டு போகிற ஆசையே கிடையாது. எவ்வளவு நாள் இந்த சரீரத்தில் இருக்க முடியுமோ அந்த சரீரத்தில் இருக்கணும். என்னென்ன வேண்டுமானாலும் செய்து அந்த சரீரத்தை வெட்டி கொத்தி தைத்து எப்படியாவது அந்த சரீரத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். இந்த சரீரத்தை விட்டு போயிடக்கூடாது. இந்த சரீரத்தை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்வோம். சில வேளைகளில் சிலர் ஏதாவது கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தால் செத்து போனால் நல்லா இருக்குமேம்பாங்க. ஆனால் உண்மையாக மரணத்தின் மேல உள்ள வாஞ்சையினால் இல்லை, இந்த கஷ்டத்துலேருந்து தப்பு வைக்கிறதற்காக. இன்றைக்கு அநேகருக்கு இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகிறதற்கு வாஞ்சை கிடையாது. நாமும் நமக்கு பிரியமானவர்கள் இந்த கூடாரத்தை விட்டு போய்விடக்கூடாது என்று தான் ஆசைப்படுகிறோம். என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நாம் செய்து இந்த கூடாரத்திலேயே இருக்க விரும்புகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிற அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்போது அந்த ஆவிக்குரிய சரீரம் எனக்கு கிடைக்கும், எப்போ இந்த கூடாரத்தை விட்டு போகலாம், எப்போ அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நான் தரித்து கொள்ளலாம் என்று சொல்லி மிக வாஞ்சையாக இருக்கிறார். வாசியுங்கள். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அந்த பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொண்டோமானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இந்த சரீரம், இந்த வீடு, இந்த கூடாரம் முழுமையாக நிரந்தரமாக நம்முடைய நிர்வாணத்தை மூட முடியாது. இது காய்ந்து போகும். இந்த கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகும். இது அற்பமான கூடாரம். நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டோமையானால் நிர்வாணமாக காணப்பட மாட்டோம். அந்த கூடாரம் அழிந்து போகவே அழிந்து போகாது. நம்முடைய நிர்வாணம் காணப்படாது. இந்த சரீரத்தில் இருக்க மட்டுமாக அடிக்கடி நம்முடைய சுபாவம் வெளியே காணப்படுகிறது. இப்பொழுதே நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அது வெளியே தெரிகிறது இல்லை. நம்முடைய பழைய சுபாவம் தான் தெரிகிறது. ஆனால் நாம் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டமையானால் நிர்வாணமாக காணப்பட மாட்டோம். வாசியுங்கள். இந்த கூடாரத்தில் இருக்க நாம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த சரீரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று. இதை வீடு என்று சொன்னார், கூடாரம் என்று சொன்னார், இப்போது போர்வை என்று சொல்லிவிட்டார். ஒரு போர்வையிலிருந்து வெளியே வருகிறது மிக எளிது. இரவு ஒரு போர்வை வைத்து மூடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஷால், ஒரு துப்பட்டா வைத்து மூடிக்கொண்டிருக்கிறோம்.
எப்போது வேண்டுமானாலும் அந்த துப்பட்டாவை தூக்கி போட்டு விடலாம். ஒரு ஷர்ட்டை கழட்டுவதற்கு, ஒரு பேண்ட்ஸை கழட்டுவதற்கு சற்று நேரம் ஆகும். ஒரு புடவையை கழட்டுவதற்கு சற்று நேரம் ஆகும். ஒருவேளை ஒரு சுடிதாரையோ ஒரு உடையையோ கழட்டுவதற்கு நேரம் ஆகும். அதுவும் பேண்ட்ஸு ஷர்ட்டு கோட்டு டைஹி அப்படியெல்லாம் போட்டிருந்தோம் என்றால் கழட்டுவதற்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஒரு போர்வையை மூடி இருக்கிறோம், அழைப்பு வருகிறது, அப்படி போர்வையை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்து விடுவோம். அதுதான் இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே போகிறேன், அதற்கு தான் பேர் மரணம். இந்த வீட்டை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு, வீடு கூடாரம், அப்புறம் பார்த்தா வீடும் சரியில்லை கூடாரமும் சரியில்லை, போர்வை என்று சொல்லிவிட்டேன். இந்த போர்வையை, இந்த சரீரத்துக்கு பேர் போர்வால தான், இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல், இந்த சரீரத்தை விட்டு போக விரும்பாமல் அவருக்கு இன்னொரு பெரிய ஆசை வருகிறது. முதலாவது இந்த வீட்டை விட்டு போக வேண்டும், இந்த கூடாரத்தை விட்டு போக வேண்டும், இந்த சரீரத்தை விட்டு போக வேண்டும் என்று சொன்னவர் இது ஒரு போர்வை தான். ஆனாலும் இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, மார்டாலிட்டி சாவுக்கு ஏதுவானது என்று இருக்கிற, மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரம் ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மரணத்தை காணாதபடிக்கு மறுரூபமாகும். மனுஷன் ஒரே தரம் அரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இட் இஸ் அப்பாயிண்டட் அன்டு மேன் ஒன்ஸ் டு டை அண்ட் தென் ஜட்ஜ்மெண்ட். The flesh and the blood shall not inherit the kingdom of God. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்படியானால் என்னுடைய இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நான் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் அன் டு மீ. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, அப்போது டெத் இஸ் ஸ்வாலோட் பை மார்டாலிட்டி, இஸ் ஸ்வாலோட் அப் பை லைஃப். ஜீவனாலே மரணம் விழுங்கப்படுகிறது. மரணத்தை காணாமலேயே நான் மறுரூபமாகிறேன். என்னுடைய இந்த ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறுகிறது. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொள்ளுகிற தம்முடைய வல்லமையான செயலின்படியே என்னுடைய மாம்ச சரீரம், என்னுடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகிறது. இதற்காக இந்த சரீரத்தில் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய சரீரம், அது நிச்சயமாகவே மற்ற எல்லா சரீரங்களை காட்டிலும் வித்தியாசமானது. மற்ற எல்லா சரீரங்களை காட்டிலும் வித்தியாசமானது. இந்த சரீரத்தை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய சரீரத்தை குறித்து ஏழு முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கிடையாது. முதலாவதாக ஒரு ஆவிக்குரியவனுடைய சரீரத்தை குறித்து ரோமர் 12:1-2 வசனங்களை வாசியுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், உங்கள் சரீரங்களை, விசுவாசிகளுடைய சரீரங்களை, மற்றவருடைய சரீரங்களை பற்றி கவலை இல்லை. ரட்சிக்கப்படாதவர்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பரிசுத்த ஆவியை தங்களுடைய சரீரங்களிலே பெற்று கொள்ளாதவர்கள், இப்போது அவர்களுடைய சரீரங்களை குறித்து நாம் பேசவில்லை. சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் சரீரம், விசுவாசிகளுடைய சரீரம், வாசியுங்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான, தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். I beseech you. கையை கூப்பி கெஞ்சி கேட்கிறேன். உங்கள் சரீரம் மறுரூபமாக வேண்டிய சரீரம். உங்கள் சரீரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட வேண்டும். உங்களுடைய சரீரத்தில் உள்ள வஸ்திரத்தை தொடும்போதே தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். உங்களுடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓட வேண்டும். உங்கள் சரீரம் அருரூபமாக வேண்டும். ஆகையால் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நாட்களிலே ஆடுகளையும் மாடுகளையும் பலியாக ஒப்பு கொடுத்தார். அது தேவனுக்கு உகந்த பலி அல்ல. அதனால எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், இந்த எபிசல் ஆஃப் ஹீப்ரூ நம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு எந்த ஆட்டையோ வெட்டலாம், எந்த மாட்டையோ வெட்டலாம் என்றல்ல, அந்த ஆடானாலும் அந்த மாடானாலும்
பரிசுத்தமாக்கப்பட்ட மாடாக, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆடாக, தேவனுடைய பலிக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு மிருகமாக அது இருக்க வேண்டும். நல்ல, இன்றைக்கு எல்லாருடைய சரீரமும் தேவனுக்கு பலியாக முடியாது, தேவனுக்கு உகந்த காணிக்கையாக முடியாது. உங்களுடைய சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டையோ மாட்டையோ வெட்டும்போது அந்த ஆடோ மாடோ மரித்து போகும், தோலை உரிப்பார். நம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்கிற பலி தான் உண்மையான பலி. ஏனென்றால் நம் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது நாம் அறிக்க மாட்டோம், நாம் உயிரோடு இருக்கிறோம். அதனால்தான் இந்த பலிக்கு பெயர் ஜீவ பலி. 1 கொரிந்தியர் 13 சொல்லுவார், என் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தார். அது பிரயோஜனம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய சரீரம் தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான பலியாக இருக்க வேண்டும். எப்படி நம்மை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம்? 2 வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை, வாசியுங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். முதலாவதாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படி என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது? உளவியலிலே கன்ஃபார்மிட்டி, ஐடென்டிட்டி, மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு போகிறது, ஒத்து போகிறது ஒரு பெரிய பழக்கம். எப்போதும் மற்றவர்களிலிருந்து நாம் பிரிந்து இருக்க விரும்ப மாட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிறோம், கல்லூரியில் படிக்கிறோம், பல்வேறுபட்ட பணித்தளங்களிலே பணி செய்கிறோம், பல நிலைகளிலே பணி செய்கிறோம், ஆசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக, பேராசிரியர்களாக, நிர்வாகிகளாக, ஆணையர்களாக, பல்வேறு நிலைகளிலே பணி செய்கிற மேனேஜராக இருக்கிறீங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, பல்வேறு நிலைகளிலே நீங்கள் பணி செய்கிறீர்கள். பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த ஏஜ், இட் இஸ் நாட் ஓன்லி திஸ் வேர்ல்ட், திஸ் வேர்ல்ட் சிஸ்டம், திஸ் ப்ரெசன்ட் ஏஜ், இந்த பிரபஞ்சத்துக்கு, இல்லாவிட்டால் த பவர் ஆஃப் த ஏஜ், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஏதோ ஒரு வேஷம் நம்ம போட்டு தான் ஆகணும். எப்படியும் நான் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் ஆகணும், இல்லை வேஷ்டி கட்டணும், ஜிப்பா போடணும். இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நான் நிர்வாணமாக இருக்க முடியாது, என்னுடைய சரீரத்தை நான் மூட வேண்டும். அது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்த ஒன்று. ஆணானாலும் பெண்ணானாலும் சரீரத்தை நாம் மூடுகிறோம், ஏதோ ஒரு வேஷம் போட வேண்டும். ஆனால் எதோடு கூட நீ கன்ஃபார்ம் பண்ண விரும்புகிறாய், உன்னுடைய ஐடென்டிட்டியை நீ எதோடு பிச் பண்ணுகிறாய். இப்போ இதான் இன்றைக்குள்ள லைஃப் ஸ்டைல், இதான் இன்றைக்குள்ள நியூ வேவ், இதான் இன்றைக்குள்ள ட்ரெண்ட், இதான் இன்றைக்குள்ள ஃபேஷன். இப்படி தான் எல்லாரும் பேண்ட்ஸ் தைக்கிறாங்க, நானும் அப்படி தான் பேண்ட்ஸ் தைக்கணும். உலகத்தின் வேஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் வானத்தின் கீழே பூமியிலே, சூரியனுக்கு கீழே பூமியிலே புதிதானது ஒன்றுமே இல்லை. இந்த ஃப்ளீட்லெஸ் பேண்ட்ஸ் ரொம்ப ஃபேஷனாக இருந்தது, டைட் பேண்ட்ஸ் ரொம்ப ஃபேஷனாக இருந்தது, 24 இன்ச்சஸ், அப்படியெல்லாம் பெரிய பெரிய பெல்ஸ் எல்லாம் போட்டு தெருவெல்லாம் தூக்குற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஃப்ளீட்டு 2 ஃப்ளீட்டு 3 ஃப்ளீட்டுன்னு பாவடைக்கு ஃப்ளீட் வைக்கிற மாதிரி ஃப்ளீட் வச்சு போட்டாங்க. அதுக்கு மேலே ஃப்ளீட் வைக்க முடியலை. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட் குறைய ஆரம்பிச்சுது. திரும்ப ஃப்ளீட்லெஸ் வந்துச்சு, திரும்ப டைட் பேண்ட்ஸ் வந்தது. என்ன பண்ண முடியும்? திரும்ப பெல் பாட்டம் வரும், திரும்ப சுருங்கும். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களை, பிரபஞ்சத்தில் வேஷங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் வேஷம் மாறுகிறதே என்று மாற வேண்டாம். அப்படியானால் எப்படி உடுத்துவது? எது சரியான உடை அலங்காரமாக இருக்க முடியும்? நான் எப்படி உடுத்த வேண்டும்? பிரியமானவர்களே, அப்போ எது கண்ணியமான உடை? ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் எப்படி உடுத்த வேண்டும்? இல்லாவிட்டால் எப்படி வேஷம் போட வேண்டும்? 2 வசனத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். வேஷம் மாறிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ எது சரி எது தவறு என்று சொல்ல வரவில்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள், வாசியுங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் ரினியூ ஆகிறபடியினாலே, புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கள். இது வருகையிலே சரீரம் மறுரூபமாகிறதல்ல, உங்களுடைய தோற்றத்திலே ஒரு மாற்றம், உங்கள் ரூபத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். இப்போது உங்களுடைய கையிலே ஒரு செக்லிஸ்ட் வைத்துக் கொள்ளுங்க, அதில் 3 கட்டம் போட்டுக் கொள்ளுங்க. முதலாவது, நான் போடுகிற வேஷம்,
நான் உடுத்துகிற உடையோ நகையோ தலை அலங்காரமோ சைட்பர்ன்ஸ் கிருதாவோ மீசையோ என்னுடைய அலங்காரம். ஏன் இதை செய்கிறேன்? எங்கள் ஊரில் எல்லாரும் செய்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, அதனால் நான் மீசை வச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, அதனால் நான் கிருதா வச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தலை சீவுறாங்க, அதனால் நான் சீவிக்கிறேன். எல்லோரும் ரெட்டு ப்ரௌனு எல்லோ கலர்னு என்னமோ தலையில் அடிச்சுக்கிறேன், அதனால் நானும் தலையில் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இல்லை, அதை விட்டுருங்க. அது சரியாக தப்பாக எல்லோரும் செய்கிறாங்களா செய்யலையெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. என்ன செக்லிஸ்ட்? இப்போ உங்கள் மனம் புதிதாகுது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மூன்று கேள்விகளை கேளுங்கள். முதல் கேள்வி, நான் இப்படி செய்வது, இப்படி முடி வெட்டுவது, இப்படி தலை அலங்காரம் செய்வது, இல்லாவிட்டால் இப்படி ட்ரெஸ் பண்ணுவது, இது தேவனுக்கு நன்மையா? இதனாலே தேவனுக்கு நன்மை உண்டா? இஸ் இட் குட் ஃபார் காட், ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், ஃபார் த கிங்டம் ஆஃப் காட்? இதனாலே தேவனுக்கு நன்மை உண்டா? என்னுடைய சரீரத்தினாலே பின்னாலே நான் சொல்லுவேன், நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இப்படி நான் செய்கிறதுனாலே, இப்படி நான் கிருதா வைக்கிறதுனாலே, இல்லாவிட்டால் இப்படி தலை அலங்காரம் பண்ணுகிறதுனாலே, இப்படி நகை அலங்காரம் பண்ணுகிறதுனாலே, இல்லாவிட்டால் இப்படி உடுத்துகிறதுனாலே, இதனால இஸ் இட் சம்திங் குட் ஃபார் காட்? இதனால தேவனுக்கு ஏதாவது நன்மை உண்டா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் உங்க செக்லிஸ்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்படி உடுத்துவது, இப்படி ஷர்ட் போடுவது, இப்படி கிருதா வைப்பது, இதை தேவன் பிரியப்படுகிறாரா? என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், நல்லா இல்லைன்னு சொல்லலாம். நம்ம கூட இருக்கிற பைத்தியக்கார ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்தோன்னா நம்மளும் பைத்தியம் மாதிரி இருந்தால் அவனுக்கு சந்தோஷம்தான். அதனால் பைத்தியத்தை பைத்தியம் பார்த்து நல்லா இருக்குமா? இது தேவனுக்கு பிரியமா? பிகாஸ் உங்களுடைய சரீரம் வந்து மற்ற சரீரத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், யுவர் பாடி இஸ் சர்டன்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பாடி. A is doing, B is doing, C is doing என்றெல்லாம் சொல்லாதீங்க. Does it please God? Yes, God is pleased. எனக்கு ரொம்ப பிரியம், எங்கள் வீட்டுக்காரருக்கு பிரியம், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிரியம், அதெல்லாம் விட்டுருங்க. தேவனுக்கு பிரியமா? கேள்விப்பாட்டு உண்மையாக கேட்டு பாருங்க. இது தேவனுக்கு நன்மையும் பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தமுமா இருக்கிறதா? கேளுங்க. இது தேவனுக்கு பரிபூர்ண சித்தமா? இது த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஒருவேளை எல்லாமே சரியாக இருக்கலாம், எல்லாமே சரியாக இருக்கலாம், ஆனால் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று என்னை குறித்த தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இது. ஊழியக்காரர் இப்படி உடுத்துகிறபடினாலே கூட அல்ல, மற்ற ஊழியக்காரர்கள் இப்படி உடை உடுத்துகிறார்கள் என்பதினாலே கூட அல்ல, என்னை குறித்த தேவனுடைய சித்தம். இப்படி மனம் புதிதாகிறதுனாலே, இந்த கேள்விகளுக்கு பதிலை நாம் கண்டுபிடிக்கிறதுனால, பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் ஆன்சர் ஃபார் தீஸ் க்வெஸ்சன்ஸ். இஸ் இட் குட் ஃபார் காட்? இஸ் இட் த பிளஷர் ஆஃப் காட்? Is it the perfect will of God concerning me? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். ஏனென்றால் your body is a living sacrifice. ஒரு கிறிஸ்தவனுடைய சரீரம் ஜீவ பலியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய சரீரம் எப்போது ஜீவ பலியாக மாறும்? நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்து அறிகிறோம். டிவைட் பண்ணி கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணி, இது எனக்கு பிரியம் என்பதினாலே அல்ல, இப்படி உடுத்துவது எனக்கு பிரியம் என்பதினாலே அல்ல, என்னுடைய நண்பர்களுக்கு பிரியம் என்பதினாலே அல்ல, என்னுடைய உடன் ஊழியர்களுக்கு பிரியம் என்பதினாலே அல்ல, என்னுடைய மனைவிக்கு பிரியம் என்பதினாலே அல்ல, என் தேவனுக்கு பிரியம் என்பதினாலே. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். ஏனென்றால் நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இரண்டாவதாக எபிரேயர் 10:22 வாசியுங்கள். Hebrews 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். துர்மனசாட்சி நீங்க, எ கிளியர் கான்சியன்ஸ். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும், உண்மை உள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும், சேரக்கடவும். இங்கே நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மூன்று இம்மெட்டீரியல் திங், ஒன்று மெட்டீரியல் திங்.
திரும்ப வாசியுங்க. துர்மனசாட்சி, நீங்க மனசாட்சி, இட்ஸ் நாட் எ மெட்டீரியல் ஒன், இட்ஸ் அன் இம்மெட்டீரியல் ஒன். அது நாம் காணக்கூடிய ஒரு பொருள் அல்ல, நமக்குள்ளே இருக்கின்ற ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய மனசாட்சி கழுவப்பட்டு இருக்க வேண்டும். துர்மனசாட்சி நீங்கி குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்கள். அதனால தான் எபிரேயர் 9:14 Hebrews 9:14 வாசிக்கிறோம், நம்முடைய துர்மனசாட்சி நீங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நித்திய ஆவியினாலே நம்முடைய துர்மனசாட்சி நீங்க நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்முடைய மனசாட்சியில் ஒரு கிளென்சிங், அவருக்கு ஊழியம் செய்ய அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டதினாலே நம்முடைய மனசாட்சி சுத்தமாகிறது. நம்ம யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், நம்முடைய மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. நம்முடைய மனசாட்சியை அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு. இரண்டாவது, இருதயத்திலே ஒரு லாயல்ட்டி வேண்டும், அதுவும் இம்மெட்டீரியல் திங், நாம் காணக்கூடாத ஒன்று. உண்மை உள்ள இருதயம் உள்ளவர்களாயும், அதனால தான் கொரிந்தியர்ல அவர் சொல்லுவார், நாம் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையா இருக்கிறோம், ஆனாலும் சர்ப்பமானது ஏவாளுடைய இருதயத்தை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றி உண்மையை நின்று உங்களுடைய மனம் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களுடைய மனம் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவருக்கு நேராக உள்ள உண்மை. ஒரு பெண் தன் கணவனுக்கு எப்படி லாயலாக இருக்க வேண்டுமோ அப்படி நாம் கிறிஸ்துவுக்கு லாயலாக இருக்க வேண்டும். கிறைஸ்ட் பிளஸ் என்று வந்துடக்கூடாது. கிறிஸ்துவும் இன்னும் எனக்கு வேற யாரோ இருக்கிறார்கள் என்று வந்துவிடக்கூடாது. உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், கைவிட மாட்டார், என்னை சேர்த்துக் கொள்வார், என் தேவைகளை சிந்திப்பார், எத்தனையோ காரியங்களுக்காக விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோ, இந்த மூன்று இம்மெட்டீரியல் திங்ஸ்ல ஒரே ஒரு மெட்டீரியல் திங்ஸ் வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகி, அப்படியானால் அவரை சேருகிறவர்கள் அவருடைய மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும், ஒத்துக்கொள்ளுகிறோம். அவருடைய இருதயத்திலே உண்மை இருக்க வேண்டும், ஒத்துக்கொள்ளுகிறோம். அவர்களுடைய விசுவாசத்திலே அவர்களுக்கு பூரண நிச்சயம் இருக்க வேண்டும், ஒத்துக்கொள்ளுகிறோம். இந்த மூன்றையும் சொல்லுகிறவர் நான்காவது ஒன்றை சொல்லுகிறார், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடும். அப்படியானால் அவரை கிட்டி சேரும்போது நம்முடைய மனசாட்சி மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசம் மாத்திரமல்ல, நம்முடைய லாயல்ட்டி மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலேயும் ஒரு சுத்தாங்கத்தை தேடுகிறார். எதனாலே சுத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் ஒரு கேள்வி வருகிறது. சுத்த ஜலத்தினாலே சுத்தம் பண்ணப்பட்ட கழுவப்பட்ட சரீரம், எந்த ஜலம்? சுத்த ஜலம். நம்ம கார்பரேஷன் வாட்டரில் குளித்தா சுத்தமாக இருப்போமா? இல்லை கூவம் நதி தான் நமக்கு ஓடுகிற ஒரு நல்ல நதி, கூவம் நதியில் குளித்தா சுத்தமாயிருவோமா? இல்லை கடற்கரை தண்ணீரில் குளித்தா சுத்தமாகுவோமா? இல்லை போர் வாட்டர் தண்ணியில் குளித்தா சுத்தமாகுவோமா? இல்லை இந்த தண்ணியில் ஒரு பக்க தண்ணியில் ஒரு பாட்டில் டெட்டாலில் ஊற்றி குளிக்கணுமா? இப்போ எதையா மினரல் வாட்டர் சுத்த தண்ணீரா? இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை கிட்டி சேர வேண்டும் என்றால் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் இருக்க வேண்டும் என்று. அப்படியானால் நம்முடைய சரீரத்தை கழுவக்கூடிய சுத்த ஜலம் எது? பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்முடைய கிணற்று தண்ணீரையோ, நம்முடைய சென்னை மாநகராட்சி வழங்குகிற தண்ணீரையோ, கூவம் நதி தண்ணீரையோ, கடற்கரை தண்ணீரையோ சொல்லவில்லை. அங்கே சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தினாலே தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம். நம்முடைய சரீரம் விசேஷித்த சரீரம். நம்முடைய சரீரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக வசனத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை நான் முன்பு சொன்னது போல் அது சிகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, நகை அலங்காரமாக இருந்தாலும் சரி, உடை அலங்காரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரத்தை தேவ வசனம் அவருக்கென்று பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், பிரித்திருக்க வேண்டும். ஏன் இப்படி அலங்கரிக்கிறாய் என்றால், இந்த வேத வசனத்தின்படி இப்படி வேதம் சொல்லுகிறபடியினால். ஏன் இப்படி அலங்கரித்திருக்கிறாய் என்று கேட்டால், இந்த ஊழியர் இப்படி செய்கிறபடியினாலே, இந்த ஊழியக்காரர் இப்படி செய்திருக்கிறபடியினாலே, அவர்கள்லாம் இப்படி செய்கிறபடியினாலே, எங்க பாஸ்டர் இப்படி செய்கிறபடியினாலே என்று சொல்லாதே. ஏன் இப்படி இருக்கிறாய்? வசனம் சொல்லுகிறபடியினால். என்னை பார்த்து அல்ல, வசனத்தை பார்த்து. அவர்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்படி கேட்காதீங்க.
அவர்களுக்கெல்லாம் தெரியாதா, அப்போ இவர்களுக்கெல்லாம் தெரியாதா, அவர்கள் சொன்னது சரியா, இவர்கள் சொன்னது சரியா என்று நாம் ஊழியக்காரர்களுக்கு இடையிலே பட்டிமன்றம் வைக்க முடியாது. அவர்கள் சரியானாலும் தப்பானாலும் அவர்கள் தேவனுக்கு பதில் சொல்லுவார். வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு வசனம் எப்படி தோன்றுகிறது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எல்லாரையும் அவர் நோக்கி பார்க்க மாட்டார். எல்லாரையும் அவர் நோக்கி பார்க்கணும். தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பார்ப்பார். வசனத்தினாலே உங்களுடைய தோற்றத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும். வசனம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியானவர் சில வேளைகளில் நேரடியாக வசனத்தை வைத்து ஆண்டவர் பேச மாட்டார். நம்முடைய சரீரத்தை தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சுத்தமும் பளிங்கு கோப்பான அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் ஓடும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வருவார். அவருடைய சத்தம் கேட்க கேட்க கேட்க, அவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க, அவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம ஆவியிலே ஒரு வெளிப்பாடுவார். பரிசுத்த ஆவியான நம்மிலே கிரியை செய்ய கிரியை செய்ய கிரியை செய்ய அவரை நோக்கி நம் முன்னேற 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 உலகம் நம்மை நோக்கி போய்கொண்டே இருக்கு. உலகத்தின் பின்னே நடந்த நாம் கிறிஸ்துவின் பின்னே நடக்க ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவி ஆத்மாவை மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்தை அவருக்கென்று ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சரீரம் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும், வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையில் உள்ள ஸ்பிரிட். அதனால இந்த அலங்காரம் தவறு, அந்த அலங்காரம் தவறு என்று சொல்லவில்லை. பலமுறை நான் சொல்லியிருக்கேன், முன்பு சொன்னது போல பல நிலைகளிலே நீங்கள் இருக்கிறீர்கள், பல நிலைகளிலே பணியாற்றுகிறீர்கள், பல கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவர் வங்கியிலே மேலாளராக வேலை செய்யலாம், மேனேஜராக இருக்கலாம். ஒருவர் ஒரு கல்லூரியிலே விரிவுரையாளராக இருக்கலாம். ஒருவர் மருத்துவராக இருக்கலாம். ஒருவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். பல நிலைகளிலே இருக்கிறோம். அதனாலே ஆரம்பத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்பி, இதுதான் சரியான உடை அலங்காரம், இதுதான் சரியான சிகை அலங்காரம் என்று நான் ஒன்றையும் குறிக்கவில்லை. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. எல்லாரும் ஒரே மாதிரி அலங்கரிக்க முடியுமா என்றால் முடியாது. உங்களை குறித்து ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? வசனம் உங்களை நடத்துகிறதா? இப்போ விலை உயர்ந்த வஸ்திரம் தரியாமல் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் பொதுவாக விலை உயர்ந்த வஸ்திரத்துக்கு எப்போதும் சொல்லுகிற ஒரு ஃபார்முலா, உன்னுடைய தகுதிக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக நீ கடன் வாங்கக்கூடாது. உன் வருமானம் தெரியும், உன் சூழ்நிலை தெரியும், உன் வேலைக்கு தக்க வாங்கிக்கும். விலை உயர்ந்த வஸ்திரம் தெரியாமல் என்று சொன்னால் எல்லாருமே 200 ரூபாய்க்கு தான் புடவை வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் எல்லாருமே 500 ரூபாய்க்கு தான் புடவை வாங்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருவர் ஒரு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்தால் அது விலை உயர்ந்த புடவை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிக்கிறவர்களெல்லாம் இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர் 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தார், அது ரொம்ப விலை குறைந்த புடவை, அது ரொம்ப விலை குறைந்த புடவை. ஒரு மாதம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர் 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்தால் அது விலை உயர்ந்த புடவை, உன்னுடைய வருமானத்துக்கு மிக விலை உயர்ந்தது. ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர் 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தார், அது விலை குறைந்த புடவை. பிரியமானவர்களே, விலை உயர்ந்தது விலை குறைந்ததெல்லாம் ஆங்கிலத்திலே ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் என்று சொல்லுவார். ஒருவருக்கு விலை உயர்ந்தது இன்னொருவருக்கு விலை குறைந்ததாக இருக்கலாம். ஒருவருக்கு தேவையானது இன்னொருவருக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம். சில இடங்களிலே பணி செய்யும் போது இப்படித்தான் இந்த துணிதான் உடுத்த வேண்டும் என்று சொல்லுவார். சில இடங்களிலே முழுக்க ஷர்ட் தான் போட வேண்டும், டை தான் கட்ட வேண்டும், ஷூஸ் தான் போட வேண்டும். அப்படியானால் ஷூஸ் போட்ட உடனே பரிசுத்தம் குறைந்து விடும், செருப்பு போட்டால் தான் பரிசுத்தம் என்று சொல்ல முடியுமா? இல்லை. பிரியமானவர்களே, வசனமும் ஆவியானவரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. வசனமும் ஆவியானவரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதனால் தான் சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட ஒரு சரீரம் வேண்டும். மூன்றாவதாக வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவது, அவர் தம்முடைய கல்வாரி இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாக கொண்டிருக்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்.
நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தமானது. ஆண்டவரே, ஆவிய ஆத்மாவை மட்டும்தான் அவங்க கொடுத்துட்டேன், என் சரீரத்தை என் இஷ்டப்படி வச்சுக்குவேன், இஷ்டப்படி திம்பேன், இஷ்டப்படி உடுத்துவேன். உன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். உன் சரீரம் தேவனுக்குரியது. உன் ஆவிய ஆத்மா மாத்திரமல்ல, நீ என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை அவருக்கென்று ஒப்பு கொடுத்தாயோ அன்றையிலிருந்து அவனுடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. ஒரு விசுவாசியினுடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. பொதுவாகவே ஒரு புருஷனுடைய சரீரம் அவன் மனைவிக்கும், மனைவியுடைய சரீரம் புருஷனுக்கும் சொந்தமானது. அது உண்மையாக இருக்குமே ஆனால் அதை காட்டிலும் மேலாக நம் எல்லாருடைய சரீரமும் தேவனுக்கு சொந்தமானது. ஒரு விசுவாசி தன்னுடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய ரத்தத்தினாலே கிரயத்துக்கு, they are bought by his blood. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும், தேவனுக்குரியது உங்கள் சரீரம் தேவனுக்கு, it belongs to God, it is the property of God. தேவனுக்குரியதான உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். glorify God with your body. உங்களுடைய சரீரம் எல்லா விதத்திலேயும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, உங்கள் சரீரம் ஜீவ பலியாக இருக்க வேண்டும். உங்கள் சரீரம் தேவ வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் சரீரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாக உங்கள் சரீரம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். உங்களுக்கல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கல்ல, உங்களுடைய இனத்துக்கல்ல, உங்கள் சரீரத்திலே தேவன் மகிமைப்பட வேண்டும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு வசனம். இங்கே சொல்லப்பட்ட நியாயஸ்தானம் என்று சொல்லுகிறது ஜட்ஜ்மெண்ட் சீட் அல்ல, பரிசளிக்கிற மேடை, ரோஸ்ட்ரம். ஒரு விளையாட்டு போட்டி முடிந்தவுடனே பரிசளிப்பதற்கு ஒரு மேடை இருக்கும், அதைத்தான் இங்கே குறிக்கிறார். நாம் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் இந்த சரீரத்தில் இருக்கும்போது நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஏற்ற பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய மேடைக்கு முன்பாக நாம் வந்தாக வேண்டும். யாரும் அதில் தப்பிக்கொள்ள முடியாது. எல்லாரும் அவருடைய மேடைக்கு முன்பாக வந்தாக வேண்டும். ஆகையால் ஒரு விசுவாசி தன்னுடைய சரீரத்தினாலே நன்மை செய்ய வேண்டும். ஆவியினாலும் ஆத்மாவினாலும் மாத்திரமல்ல. உன்னுடைய சரீரம், உன்னுடைய கை, உன்னுடைய கால், மற்றவர்களுக்கு உன்னுடைய வாய், உன்னுடைய பேச்சு நன்மை செய்கிறதாக இருக்க வேண்டும். நாம் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பு நம்முடைய கையாலே ஒருவருடைய கண்ணீரை துடைக்க முடியாது. விழுந்து கிடக்கிற ஒருவனை நம்முடைய கையாலே தூக்கி விட முடியாது. விழுந்தவனை தூக்கி விடும்படியாக நம்முடைய கால்களாலே ஓட முடியாது. நாம் மரித்து நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பு நொறுங்கின ஒரு இருதயத்தை ஆற்றி தேற்றும்படியாக நம் கிருபை பொருந்திய வார்த்தைகளை, அருள் வார்த்தைகளை சொல்ல முடியாது. கனிவான பார்வை பார்க்க முடியாது. இந்த சரீரம் செயலற்று போன பின்பு ஒரு திக்கற்றவனை அணைக்க முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாது, இனிய வார்த்தைகளை பேச முடியாது. இந்த சரீரத்தை வைத்துதான் இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியும். உங்களுடைய சரீரம் தேவனுக்கேற்ற ஒரு பலியாக இருக்க வேண்டும். தேவ வசனத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். உங்களுடைய சரீரத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். உங்களுடைய சரீரம் நன்மை செய்ய வேண்டும். கைகால் விழுந்து போன பிறகு கூட செய்ய முடியாது, ஊமை ஆயிட்டா பேச முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பலத்தினாலே எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ செய்யுங்க. எல்லா நன்மையிலேயும் மேலான நன்மை, நரக அக்கினையில் இருக்கிற ஒருவனை தூக்கி எடுத்து பிடுங்கி எடுத்து அவனை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பது. அதற்காக செயல்படுங்க, அதற்காக கரம் நீட்டுங்கள், அதற்காக நடந்து போங்கள், பிரயாசப்படுங்கள். செத்த பிறகு நம்ம யாரும் மற்றவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியாது. நித்தமும் நிச்சயமற்ற நித்தியத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஆயிரமாயிரமான ஜனத்திலே ஒரு சிலரை ஆகிலும் பிடுங்கி எடுத்து நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதே. இன்னும் ஒரு நாள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் பேச முடியும், நான் நடக்க முடியும், நான் ஏதாவது செய்ய முடியும். இந்த ஒரு நாளில் நான் செய்கிறத செஞ்சுக்கிறேன். நாளை கழித்து ஒருவேளை என்னால் எதுவும் செய்ய முடியுமோ முடியாதோ தெரியாது. பிரியமானவர்களே, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் போகிறதே பாவம். உங்கள் சரீரத்தினாலே நன்மை செய்யுங்க. வாசியுங்கள் பிலிப்பியர் 1:20.
நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தினாலே மேக்னிஃபை கிறைஸ்ட், கிறிஸ்து நம்முடைய சரீரத்தினாலே மகிமைப்படவே மேக்னிஃபைப்படவே. இது இன்னும் ஆழமான காரியம். நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையினால், நம்முடைய சரீரத்திலிருந்து நடக்கிற அற்புத அடையாளங்கள் என்ன, நீங்கள் கைகளை வைக்கும்போது ஜனங்கள் பரிசுத்தாவியை பெறுகிறார்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள், முடவர்கள் எழும்பி நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். ஆறாவதாக 2 கொரிந்தியர் 4:10 வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. நம்முடைய சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது, நம்முடைய சரீரம் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது, நம்முடைய சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய சரீரத்தினாலே நன்மை செய்கிறோம், நம்முடைய சரீரத்திலே கிறிஸ்துவுடைய ஜீவன் விளங்க வேண்டும். இது மிக ஆழமான காரியம். வையப்படும் போது பதில் வையாமல் இருக்கிறீர்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் போது உங்கள் முகத்தை கற்பாறையை போல் ஆக்குகிறீர்கள், எந்த உணர்ச்சியும் இல்லை, நிந்திக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறீர்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்கிறீர்கள், உங்களுடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் ஜீவன் விளங்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட இந்த சரீரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சரீரத்திலே யூதாசை பார்த்து சிநேகிதரே என்று அழைக்கிறேன், என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து பரியாசம் பண்ணி ஆ ஆ என்று சொல்லி எனக்கு விரோதமாய் தலையை துலுக்குகிறவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னை கைது செய்யும்படி வந்தவனுடைய காது வெட்டப்பட்டு கீழே விழுந்தது, என் கைகளாலே அந்த மண்ணையும் ஊதி இரத்தம் தோய்ந்த அந்த காதை திரும்பவும் ஒட்ட வைத்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, அப்போது உங்களுடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் ஜீவன் விளங்க ஆரம்பிக்கிறது, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டிருக்க ஆரம்பிக்கிறோம். அப்போதுதான் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்க்கிறார். மண்ணின் சாயலை களைந்து விண்ணின் சாயலை தரித்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். எதிலே ஆரம்பித்தோம் தெரியுமா? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம மனம் புதிதானது. வசனத்தினாலும் ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுப்பதினாலும் நம்முடைய சரீரம் மாற ஆரம்பித்தது. நம்முடைய சரீரத்தை கொண்டு சின்ன சின்ன நன்மைகள் செய்ய ஆரம்பித்தோம். நம்முடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தது. இப்போது இந்த சரீரத்திலே கிறிஸ்துவினுடைய ஜீவன் விளங்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, கடைசியாக வாசியுங்கள் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்னுடைய சரீரம் இஸ் கோயிங் டு பி தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். என்னுடைய கண்கள் இனி கண்களிலே மை தீட்டி கண் பார்வையினாலே அநேகரை என்னுடைய காலடியிலே விழ வைப்பதற்கான அநீதித்துக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக உபயோகியாமல், என்னுடைய விரல் நகங்களை அழகாக வளர்த்து ஷேப் பண்ணி மெனிக்யூர் பண்ணி என்னுடைய விரல் அசைவினாலே அநேகரை வசப்படுத்துகிறதற்காக இனி அதை நான் உபயோகப்படுத்தான். எசபேலை போல புருஷனை கொன்ற எகு பட்டணத்துக்குள்ளே வருகிறான் எசபேல், தன் தலையை சிங்காரித்து, அது ஆங்கிலத்தில் டயர்டு ஹேர் என்று இருக்கிறது, தலைமுடியே களைத்து போக மட்டுமாக அதை வளைத்து போட்டு சிங்காரித்து, ஷி பெயிண்டட் ஹர் ஃபேஸ், முகத்துக்கு சாயம் பூசி பலகணி வழியாக எட்டி பார்த்து பால்கனி வழியாக எட்டி பார்த்து எகுவை பார்த்து கேட்கிறார், தன் எஜமானை கொன்ற எகுவே ஹவாயு, புருஷனை கொண்டு விட்டு வருகிறான், புருஷனையும் மகனையும் கொண்டு விட்டு வருகிறவனை பார்த்து எசபேல் கேட்கிறார் ஹவாரியூ என்று சொல். அந்த ஆவி இனி நமக்கு வேண்டாம். என்னுடைய விரல்கள், என்னுடைய கைகள், என்னுடைய கால் விரல்கள் இனி சலங்கை கட்டுவதற்கல்ல, கொலுசு போடுவதற்கல்ல, மெட்டி ஒலி ஒலிப்பதற்காக அல்ல,
என்னுடைய விரல்கள் மோதிரத்துக்காக அல்ல, என்னுடைய கைகள் நகைக்காக அல்ல, இனி அநீதத்தின் ஆயுதங்களாக அல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஈவிலாக அல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இனிக்விட்டியாக அல்ல, அக்கிரமத்தின் ஆயுதங்களாக அல்ல. அங்கே ஆயுதம் இங்கிலீஷில் இன்ஸ்ட்ருமெண்ட், தமிழில் ஆயுதம். என்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும், என்னுடைய கை, கால், விரல், கண், உதடு, என்னுடைய நகம், என்னுடைய முடி, கழுத்து, என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். மை ஹோல் பாடி, எவ்ரி மெம்பர் ஆஃப் மை பாடி இஸ் கோயிங் டு பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். இனி என்னுடைய அவயவத்தில் ஒரு பார்ட்டை கூட, உதிர்ந்து போகிற ரோமமானாலும் சரி, வெட்டி போடுகிற நகமானாலும் சரி, அநீதத்தின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல், அதற்காக என்னுடைய நகத்தை ஒப்புக்கொடாமல், அதற்காக என்னுடைய முடியை ஒப்புக்கொடாமல், அநீதத்தின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து, தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து, உங்கள் அவயங்களை, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். கம்மிட் எவ்ரி மெம்பர் ஆஃப் யுவர் பாடி ஆஸ் எ வெப்பன் ஆஃப், ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அதனால தான் பவுல் ஜெபிக்கிறார், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை மீட்டு கொள்ளக்கூடியவன் யார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்லுவார், இந்த சரீரத்தை நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்து, ஏனென்றால் ஐ ஷுட் நாட் பி கவுண்டர்ஃபீட். செல்லா காசா போயிடக்கூடாது, செல்லா காசா போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் என்னை பார்த்து ஆயிரம் ஆயிரமான பேர், லட்சக்கணக்கான ஜனம் பரிசுத்தவான் என்று சொல்லலாம். நான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கலாம், சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம். இத்தரையில் என் ஓட்டம் முடித்து நித்தியரை முகமுகமாய் காணும்போது ஒருவேளை அவர் என்னை பார்த்து, அக்கிரமச் செய்கக்காரனே, நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவாரானா? நித்தியத்திலே எனக்கு கதவு அடைக்கப்படுமையானா? நான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி எனக்கு என்ன லாபம்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி அதன் வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் பரிசுத்தமானது. நம்முடைய சரீரத்தில் தேவன் மகிமைப்படுகிறார், நம்முடைய சரீரத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். நம்முடைய சரீரம் அரூபமாக வேண்டிய சரீரம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகின்றன. யார் சரி யார் தவறு என்று நியாயம் தீர்க்க நான் பேசவில்லை. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.